Hey guys, welcome to our channel. Inni kena travel vlog abdin pating na. Naane ya friends ellar me pating na. Tiruchi ke pakkathil irukkira Melur abdingra andha edathukku vandu naanga poporom. Yen andha edathukku appadina anga vandu oru park irukku. Andha park per vandu Butterfly Park something sonnanga. So andha park vandu eppadi irukku naanga visit panni paaka porom. So idu vandu oru weekend Sunday leave indradanaala friends ah sendu polame abdin solli naanga mudivu pannirukkom. Adanaala indha vlog la enna oru interesting ana oru vishayam appadina ஒரு ஒன் டே ட்ரிப்பு தான். ஏன்னா எடுத்த உடனே ஸ்டே பண்ணுற மாதிரியோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மோட்டோ பிளாக் மாதிரியோ கிடையாது இந்த பிளாகு. இது நார்மலாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஜஸ்ட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது, ஏன்னா இது நம்ம சேனலோட ஒரு ஃபஸ்ட்டு பிளாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிளாக் எப்படி போகும்போது என்னென்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸை காமிச்சிக்கிறேன். ஸோ இவர் அவங்க ரெண்டு பேர் மொத்தம் நாங்கள் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட்லாம் எவ்வளோ ஆகுது என்னென்னு ட்ரிப்போட எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு வந்துட்டோம். அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே என்னடாது, காவேரி காவேரி நினைக்கிறேன், காவேரி தான், காவேரி நதின்னு நினைக்கிறேன். காட்டுறேன் பாருங்கள், வியூ வந்து சூப்பராக இருக்குது, உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வியூவே வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. குளிக்கலாம் முடியாதுரா, அப்படியே பின்னாடி பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரஞ்சித், நம்ம எதிர்பார்த்து வந்தது என்ன, ஆனால் நம்ம கண்ணில் படுறதெல்லாம் என்னன்னு பார்த்தியா? அதுதாங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேயே கூட கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கலாமான்னு தோணுது, சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம அந்த எட்ஜுக்கு போய் பார்ப்போம் நம்ம, ஏன்னா இங்கே இங்கேயே வியூ சூப்பராக இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கைஸ், அந்த எண்டுக்கு வந்தாச்சு, நான் காமிச்சேன் அந்த எண்டுக்கு, இங்கே பாருங்கள், இவ்வளோதான் எண்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி அப்படியே தண்ணி தான். இந்த சைடு அப்படியே சுற்றி காட்டுற மாதிரி இருக்கேன். நாங்கள் அப்படியே சும்மா கொஞ்சம் தூரம் இறங்கி பார்ப்போம், தண்ணி உள்ளெல்லாம் இறங்க போகிறதில்ல, சும்மா அப்படியே நம்ம ஓகேங்க. இதுதான் எட்ஜு, இது மேலே கீழே அப்படியே ஃபுல்லாக தண்ணி தான், சும்மா அப்படியே இங்கே இங்கே கல் தான் இருக்குது, அப்படியே இறங்கி பார்ப்போம். நல்லா இருக்குங்க, இங்கே இருங்க, இது வரைக்குமே கல் தான், இந்த இந்த இது வரைக்குமே அவ்வளோதான், இதோட கல் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கால் அப்படியே உள்ளே போகுது, அவ்வளோ ஆழம் இருக்குன்னு கூட தெரியல, ஆனால் பயங்கரமாக இருக்குங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. அது அங்க போயிடுச்சுரா.
கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஸ்பாட் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இப்போ தான் வந்தோம். நிஜமாகவே ஸ்பாட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த பார்க் வந்தீங்கன்னா பார்க்கு போயிட்டு வந்து கூட இங்கே பார்க்கலாம், இல்லை பார்த்துட்டே கூட நீங்கள் உள்ளே போகலாம். உண்மையிலே இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே மரம் செடி கூடிய அப்படியே பயங்கரமாக இருக்கு, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்க இங்கே ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி தான் வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்கு. கைஸ் இங்கே பாருங்கள் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து அப்படியே பார்க்கு இருக்குது. இதெல்லாமே வந்து சின்ன பசங்க விளையாடுறதுக்காக தான். இங்கே குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இங்கே ஜாலியாக பாருங்கள் அப்படியே இங்கே உங்கள் குழந்தைங்க விளையாடலாம். அது மட்டும் இல்லை, இங்கே பார்க்கு மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து போட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதுவும் காட்டுற பாருங்க உங்களுக்கு. கைஸ் இதுதான் நான் சொன்னேன், சும்மா சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை.
இன்னொன்று இது போட்டிங் கூட விடுறாங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா பார்த்தா விடுற மாதிரி தெரியல. நான் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, அதனால் ஜஸ்ட் இந்த சைடு பார்க் மட்டும் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்போ ரெடி பண்ணுவாங்க இல்லை நான் நல்லா தான் இருக்கானோ சரியாக தெரியல, பட் ஓகே இது பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கைஸ் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சுற்றிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கோம், கொஞ்சம் அப்படியே நிழலில் உட்காந்துருக்கோம். உண்மையிலே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோவில் நிறைய காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா இது நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் இந்த இடம் இந்த நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளைஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. இந்த நேச்சர் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸாக அமையும். அடுத்த பிளான் என்னன்றதை பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து 1:20 ஆயிடுச்சு, ஏன்னா நாங்கள் ஸ்ரீரங்கம் எப்பயோ வந்துட்டோம், ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம், ஆனால் பஸ்ஸில் இப்போ எங்களை மாதிரி நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா டைம் கண்டிப்பாக ஆகும், டயத்துக்கு வந்து பஸ்ஸு கிடைக்காது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, மணி இப்போ 1:20. இன்னும் நாங்கள் சாப்பிட கூட இல்லை, இப்போ அடுத்து போயிட்டு லஞ்சுக்கு என்ன பிளான்னு பார்க்கணும். இங்கே நியர்பையில் ஏதாவது ஹோட்டல் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் வந்ததுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உள்ளே வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நிறையா ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் இந்த இயற்கையோடு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நாங்கள் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். உண்மையிலே ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து லஞ்சு தான் பார்ப்போம். ஒரு கைஸ் இது பாருங்களேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கேருந்து வர்றதுக்கே 82 ரூபா தான், எக்ஸ்ட்ரா 40 ரூபா சொல்கிறேன்ப்பா. ஒரு வழியாக கேண்டீன் கண்ணில் பட்டாச்சு, ஆனால் இப்போ கேண்டீன் போகிற பிளான் இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த ரைடு பேர் என்னடா, கொலம்பஸ் ரைடு வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா வந்ததுக்கு ஒரு சின்ன ஃபன் கூட இல்லாமல் இருந்தால் இப்படி, ஸோ அதனால் அதை வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கோம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. கைஸ் அந்த ரைடு போகலான்னு தான் பார்த்தோம், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது லன்ச் டைம்ன்றதுனால அந்த கடைசியாக இருக்கிற குரூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு விட்றலான்னு பார்க்குறாங்க. ஸோ அது வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, அதனால் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரைடு போய்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே போய்க்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம்வா. குதிக்காதரா, பிச்சுக்கிட்டு விழுந்துட போகிறோம். ஏய் 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 ஆரம்பிச்சிட்டாங்கடா வாடா. இது எது சாப்பிட்டது கதா எல்லாமே சாப்பிடு. ஒரு சொட்டு தண்ணியை கிலோ போடேன் அதாவது எல்லாம் குமியும் சாப்பிட்றது.
கைஸ் பார்த்தீங்கன்னா தியேட்டர் வந்து 4 மணிக்கு தான் ஷோ வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து 2 பஸ்ஸு தான் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து 4:10 4:10 ஒரு பஸ் இருக்குது, அதை விட்டு அதுக்கப்புறம் 5:40 தான் இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு பஸ் இருக்குது, அதை விட்டால் வர பஸ்ஸே கிடையாது. அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கும். இப்போ செம்ம ஷோ பார்த்துட்டு 5:40 கிளம்பலாமா? ஏன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் தங்கியிருக்கோம்னா நமக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறதுலாம் பெரிய மேட்ரே கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த டயத்துக்கு நம்ம உள்ளே போய் ஆகணும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தோம். நிறையா பிளான் பண்ணோம், ஆனால் நிறையா பார்க்க முடியலனாலும் டைம் பண்ணால் நிறையா போயிடுச்சு. முக்கால்வாசி நல்லா ஹாப்பியாகவே போயிடுச்சு, அதில் கால்வாசி வந்து ஃபோட்டோஷூட்லேயே போயிடுச்சு. முக்கியமாக இந்த மாதிரி ப்ளாகு, அப்புறம் நிறையா ஸ்லோமோ எடுக்கிறது, முக்கியமாக இந்த கொலம்பஸ் ரைடில் வந்து வேறு லெவலுங்க. எனக்குலாம் கையே நடுக்கம் எடுத்துருச்சு. அந்த கிளிப்பு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், என்னால் சரியாக எடுக்கக்கூட முடியல. பட் ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டைம் ப்ளாக் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு வரல. இன்னொன்று, அந்த சிச்சுவேஷனில் கேமரா ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் எப்படியும் ஹேண்டில் பண்ணி உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்து முடித்தாச்சு, நிறையா என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஃபோனில் வேறு சுத்தமாக சார்ஜ் இல்லை, கிட்டத்தட்ட 10% என்னமோ தான் இருக்குது. நான் அதை வச்சு தான் நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து காலேஜ் போகிற வரைக்கும் நான் வ்ளாக் ஷூட் பண்ண முடியுமான்னு தெரில, முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் கடைசியாக ஒரு எண்டு கார்டு கொடுத்துட்றேன். ஸோ பஸ்ஸு வந்துருச்சு, இன்னும் ஒரு 10-15 கிளம்பிடுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ்ஸு வந்து பின்னாடி தான் நிற்கிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வ்ளாக் எண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பி அந்த ஸ்பாட்டை ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க வா, எனக்கு இந்த இடத்த விட்டு போகணுன்னு நிஜமே மனசே இல்லை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம், ரொம்ப அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த சன்செட் ஆற போகிற அந்த அந்த டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே கைஸ், பேட்டரி நான் சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது. ஸோ என்னால் வ்ளாக் கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. நான் வந்து காலேஜ் போயிட்டு உங்களுக்கு நான் வந்து என் பண்ணுறேன்.